போலீஸ்ல சாப்பிட்டதுக்கு செலவுக்கு எங்கிட்ட 7000 ரூபாய் வாங்கிட்டு போங்க போங்க சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் அப்பா ஓட ஓட விட்டு விரட்டி கீச்சு அதுக்கடுத்தால சாமிகளுக்கு காமிச்சு அடுத்து வீட்டில் இருந்தோம். அதுக்கடுத்தால இப்போவும் டாலிஜி பண்ணுதாங்க. ஏன்னா இப்போ பாடி கடைசியா கடைசியா உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தா அம்மா வந்து எதுக்கு எங்க பிள்ளையா அடிச்சிங்கன்னு கேட்டனால அதனால அம்மாவோட அம்மா சொரணைச்சு மண்டையை பிடிச்சி வெளியே தள்ளி அதுக்கடுத்தாலும் அப்பா வந்து சாரத்தை எடுக்க வர்ற சொல்லி தென்னை மரத்துக்கு வச்ச மருந்த குடிச்சு அப்பா வந்து இறந்துட்டு அஞ்சு கம்பு உரைச்சிருக்காங்க. அஞ்சு கம்பு உடைய உடைய அடிச்சிருக்காங்க. அன்பான முக்களத்து சொந்த பந்தங்களே, தற்போது அந்த சம்பவ இடத்துக்கு வந்து அந்த உண்மை நிலவரத்தை நம்ம கேட்டோம். இங்க உள்ள பெரியாட்கள் கூட நம்ம சொல்றதுக்கு வந்து சரியா வரல. ஆனா அந்த 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 பையன் நேரில், அவருடைய பையன், அந்த சின்ன பையன் நேரில் பார்த்ததை இந்த மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கு மேலேயும் நம்ம சமுதாயத்தில் உள்ள வழக்கறிஞர்களும் சரி, நம்ம சமுதாய மக்களும் பொறுமையாக இருந்தோம்னா இந்த சாதி கண்டிப்பான முறையில் அழிஞ்சு போயிடும். இந்த சாதியில் கேட்க நாதில்லாத ஒரு சாதியாக ஆயிரும். அதனால் ஒட்டுமொத்த முக்களத்து சமுதாய மக்களும் ஒன்று திரண்டு வாங்க. ஆமாம், நன்றி. வரக்கூடிய